இன்று காலை 11 மணி அளவில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெருவில் அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் 2020 மார்ச் மாதம் முதல் கொரோனா தொற்று காரணமாக அனைத்து தொழிலாளர்களும் முடங்கிய நிலையில் வாகன ஓட்டுநர்களுக்கு மாதம் 7500 வீதம் 6 மாத காலத்திற்கு அரசாங்கத்தால் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன தணிக்கை சான்று ஓராண்டுக்கு தள்ளுபடி செய்ய கோரியும் வாகனங்களில் 300 முதல் 600 வரையிலான ரூபாயில் ஸ்டிக்கர் ஒட்ட கட்டாயப்படுத்துவதை நிறுத்த கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குன்னூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிஐடியு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் யோகேஸ்வரன் தலைமை வகித்து அமைப்பாளர்கள் சுப்பிரமணி ரவி கோரிக்கைகளை விளக்கி பேசினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஆர் பத்ரி துவக்கி வைத்தார். பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து